திருவாரூர்ல இருந்து ராஜா மைதீன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. புறத்தில் செய்வதற்கு எதுவும் இல்லாத போது நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிவிடுங்க. ஏன்னா செய்யறதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து பர்பஸ்ஃபுல்லாக செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அர்த்தம். புறத்தில் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்போ வந்து சும்மா நீங்கள் வந்து நீங்களாம் வந்து ஏதாவது பொழுதுபோக்காக செய்யறது தான், செய்யணுங்கன்னா செஞ்சுக்கலாம், செய்யாமல் சும்மாவே இருக்கனால இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அடுத்த கேள்விங்க, பொதுவாக பொது வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் பணம் சம்பாதிப்பது பெரும் குற்றமாகவும் பாவமாகவும் சித்தரிக்கப்படுகிறது. அவ்வாறு போதிக்கும் ஆன்மீகவாதிகள் சத்குரு ஜக்கி வாசுதேவ், பண்டிட் ரவிசங்கர், பாபா ராம்தேவ் எல்லோருமே தொழிலதிபர்களை விட பல மடங்கு அதிகமாக சுத்தும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்கிறார்கள். பணக்காரனாக வாழ்வதை விட ஏழையாக வாழ்வதே சிறப்பு என படங்கள் மூலமாகவும் சொல்லிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இன்னும் உற்சாகமாக பணம் சம்பாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இப்படி ஆன்மீகவாதிகள் முரண்பாடுகளை கற்பிப்பதற்கு முரண்பாடாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஏன் இது? ஏன் பணம் ஒருவருடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் ஒரு கருவி, அதன் அளவில் அது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல, பயன்படுத்தும் விதமே நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கிறது. பணம் சம்பாதிப்பது நல்லதா கெட்டதா, ஐயாவின் வழிகாட்டல் என்ன? இப்போ இதை பொறுத்தளவில் என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல வந்து பணம் சம்பாதிக்கிறது எனக்கு வேண்டாம், ஓரளவு சம்பாதிச்சா போதும், பணம் ரொம்ப அதிகமா தேவையில்லை, ஆன்மீகம் தான் முக்கியம்னு சொல்லி ஒரு காலத்துல அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த காலத்தில் வந்து ஆன்மீகம்தான் முக்கியமாக தெரிஞ்சதுலேயே பணம் சம்பாதிக்கிறது முக்கியமாகவே கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள கருத்துப்படி என்னங்கன்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது முக்கியங்கிற கருத்து தான் இப்போ எனக்கு இருக்கு. அதனால இப்போ அந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா இப்போ வேறு வேலைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிற வேலைகளில் இப்போ இறங்கலை. ஏன்னா இப்போ உண்மையில் என்னுடைய கருத்துப்படி என்னங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது தான் கரெக்டுங்கிறது தான். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை இந்த மாதிரி, நம்முடைய எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டில் வந்து நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கிடணும், நாம தான் நம்மளுக்கு வேண்டியவங்களை காப்பாற்றிக்கிடணுங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால நமக்கு ஏர்ன் பண்ணுறதுங்கிறது முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து வேறொரு சமுதாயத்தை நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். அந்த சமுதாயத்தில் என்னன்னு சொல்லிச்சோன்னா, நமக்கு வந்து ஒரு அளவோட சம்பாதிச்சா போதும், மற்றது நம்ம சமுதாயமே நம்மளை காப்பாற்றிக்கிடுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே நம்ம விரும்புகிறோம். ஆனால் அது இப்போதைக்கு அந்த சமுதாயம் இல்லை. அதனால இப்போதைக்கு நாம பணம் சம்பாதிக்கிறது முக்கியங்கிற கருத்து தான் இப்போ என்னுடைய கருத்து. ஆனால் இப்போ அதுக்காக நான் வந்து பணம் சம்பாதிக்கிற கோயிலில் இறங்கலை. அதனால இப்போ நான் சொன்னாலுமே கூட பணம் சம்பாதிக்கிற முக்கியம்னு சொன்னாலும் அந்த கருத்தை இப்போ என்னால் ஃபாலோ பண்ண முடியலை. ஏன்னா இப்போ என்ன வேற வேலைகள் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கிற வேலையை நான் பிரசாரமாக எடுக்கலை. ஆனால் கருத்துப்படி, கான்செப்ட் படி வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியங்கிற கான்செப்ட் தான் என்னுடைய ஓட்டுப்போம். அக விடுதலை பெற்றுவிட்டோம், ஞானியாகி விட்டோம், இந்த ஹாப்பி என்டிங் உடன் வாழ்க்கை முடிந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அக விடுதலை ஒரு பக்கம் அமைதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே சோம்பேறித்தனத்திற்கும் காரணமாகி விடுகின்றது. வாழ்க்கை உற்சாகமாக வாழ தூண்டுதலை எப்படி உருவாக்கிக் கொள்வது, ஐயாவின் வழிகாட்டுதல் என்ன? இது நீங்க வந்து என்ன முடிவு பண்றீங்களோ அதுதான் உங்க முடிவு. தான் வந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் தோண்டும், ஒரு சோம்பேறித்தனத்தையும் தோண்டும். ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம ஒவ்வொருடைய ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்தது. இப்போ உதாரணமா நீங்க மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க, உங்கள் பெற்றோருக்கு வேல்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ இதெல்லாமே நம்ம அறியாமல் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். அந்த வேல்யூஸ் மூலமாக தான் ஒரு கட்டடத்தையே கட்டுறோம் நாம். சொல்லப்போனால் நீங்கள் என்னன்னா, இப்போ உங்கள் குழந்தைய பார்க்குறீங்க, குழந்தைய பார்த்த உடனே அந்த வேலை அந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே வேல்யூ கொடுத்து வச்சுருக்கிறனால குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை மேலே ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு கட்டடத்துக்குள்ள நீங்கள் நுழைஞ்சிருக்கணும். அப்போ அந்த உங்கள் நீங்கள் கட்டி வச்சிருக்க கட்டடமே என்னன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த வேல்யூஸ்னால உருவாக்கப்பட்ட கட்டடம்.
அந்த கட்டடத்துக்குள்ள நுழையவுமே அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் எல்லாமே உள்ள இருந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க வந்து உங்க குழந்தைய பார்க்கும்பொழுது அந்த கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறீங்க. அப்போ என்னன்னா ஒரு பாசமோ அல்லது ஒரு பற்றோ அல்லது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமோ உங்களுக்கு ஏற்படும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், அவரை பத்தியே நீங்க ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்பீங்க, அப்போ அவரு சம்பந்தப்பட்ட ஒரு கட்டடமும் உங்களுக்கு உங்களுக்குள்ள உருவாயிருக்கு. எந்த நீங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ சம்பந்தப்பட்ட கட்டடம் அங்கே உருவாயிருக்கு. இப்போ நீங்க வந்து அந்த அந்த உங்களுக்கு வேண்டாத ஒருத்தரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களுக்கு அவங்க பார்த்த உடனே நீங்க எதுவும் புதுசாலாம் நீங்க அதுக்கப்புறம் புதுசா என்ன எனர்ஜி கிரியேட் பண்றது இல்லை. அவர் பார்த்த நிமிஷத்துலயே நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறீங்க. அது வந்து ஒரு தேவையில்லாத உணர்ச்சிகளை எல்லாம் கிரியேட் பண்ணும். இப்ப இதே மாதிரி நீங்க வந்து எதையாவது ஒரு சில வேல்யூஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த கட்டடமே உங்களுக்கு வந்து வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கலாம், அல்லது ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், அல்லது ஒரு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் லைவ்லியா இருக்கும். இல்லை நீங்க ஏதாவது ஒரு கலைகளில் ஈடுபட்டு வேண்டிய உங்களுக்கு தேவையில்லை, பணம் வசதிகள் எல்லாமே போதுமானபடி இருக்கு, நீங்க உழைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க எத்தனையோ கலைகள் இருக்கு, உங்களுக்கு பிடித்தமான கலைகள்ல நீங்க உங்களுடைய டைம் பாஸிங்க பண்ணுங்க.